தமிழக அரசியல் வரலாற்றில் சிலைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ள தொடர்பை ஒரு புத்தகமாகவே எழுதலாம். அந்த அளவுக்கு சில சிலைகள் சர்ச்சைக்கு உள்ளாகியும் பல சிலைகள் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கின்றன. திருக்கழுக்குன்றம் அண்ணா சிலை, காஞ்சிபுரம் பெரியார் சிலை, அண்ணா சாலையில் தகர்க்கப்பட்ட கருணாநிதி சிலை, மெரினா கடற்கரையில் இருந்த கண்ணகி சிலை, அவமதிக்கப்பட்ட அம்பேத்கர் சிலை, ராமேஸ்வரத்தில் வைக்கப்பட்ட அப்துல் கலாம் சிலை, இடமாற்றம் செய்யப்பட்ட சிவாஜி கணேசன் சிலை, தாமதமாக திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை, தகர்க்கப்பட்ட ராஜீவ்காந்தி சிலை, வேறொரு இடத்துக்கு நகர்த்தப்பட்ட நேரு சிலை, திமுக திறந்த காமராஜர் சிலை, அதிமுக தலைமைக் கழகத்தில் வைக்கப்பட்ட ஜெயலலிதா சிலை என்று அரசியல் சர்ச்சைக்குள் சிக்கிய அல்லது சிக்க வைக்கப்பட்ட சிலைகள் ஏராளம். அந்த வரிசையில் கன்னியாகுமரியில் இருக்கும் வள்ளுவர் சிலைக்கு பின்னாலும் நீண்ட நெடிய சர்ச்சை வரலாறு இருக்கிறது. அதென்ன வள்ளுவர் சிலை சர்ச்சை? பொதுவாக வள்ளுவர் சிலை என்றால் திமுக தலைவர் கருணாநிதியின் பெயர்தான் எல்லா இடங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. கருணாநிதிதான் வள்ளுவர் சிலையை உருவாக்க உத்தரவிட்டார். சிலை வடிவமைக்கும் பணியை மேற்பார்வை செய்தவர் கருணாநிதிதான். வள்ளுவர் சிலையை திறந்து வைத்தவரும் கருணாநிதிதான் என்று திமுகவினரும் அவரது ஆதரவாளர்களும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியென்றால் கன்னியாகுமரியில் இருக்கும் வள்ளுவர் சிலைக்கும் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கும் எந்த தொடர்புமே இல்லையா? குமரிமுனையில் இருக்கும் வள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியதற்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? வள்ளுவர் சிலைக்காக நட்டு வைக்கப்பட்ட அடிக்கல் தற்போது எங்கே இருக்கிறது? வள்ளுவர் சிலையில் வரலாற்றில் எம்ஜிஆரின் பெயர் மறைக்கப்பட்டுவிட்டதா? எம்ஜிஆரின் பங்களிப்பு மறுக்கப்படுகிறதா? கருணாநிதி பெயர் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறதா என்பன போன்ற சர்ச்சைக்குரிய கேள்விகள் பல ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருகின்றன. உண்மையில் திருவள்ளுவருக்கு சிலை வடிக்க விரும்பியது யார்? அதற்கான அறிவிப்பை வெளியிட்டது யார்? யாருடைய ஆட்சியில் சிலை வடிவமைப்புக்கான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன? யாருடைய ஆட்சிக் காலத்தில் வள்ளுவர் சிலைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? வள்ளுவர் சிலை வடிக்கும் திட்டத்தை கிடப்பில் போட்டது யார்? திட்டம் மேற்கொண்டு செயல்படுத்துவதற்கு தடை போட்டது யார்? திட்டத்தை தள்ளி போட்டது யார்? கிடப்பில் போட்டதற்கு என்ன காரணம்? தடை போட்டதற்கான பின்னணி என்ன? தள்ளி போட்டதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்ன? இறுதியாக வள்ளுவர் சிலையை செய்து முடித்தது யார், திறந்து வைத்தது யார் என்பன போன்ற பல கேள்விகள் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் விடை தேட வேண்டும் என்றால் வள்ளுவர் சிலையின் வரலாற்று பக்கங்களை கவனமாகவும் நுணுக்கமாகவும் மறுபார்வை பார்க்க வேண்டும். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 1971 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திமுக தலைவர் கருணாநிதி 2வது முறையாக தமிழக முதலமைச்சரானார். அப்போது உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு பிரம்மாண்ட சிலை ஒன்றை உருவாக்க விரும்பினார் முதலமைச்சர் கருணாநிதி. அடிப்படையில் திருவள்ளுவர் மீதும் அவர் எழுதிய திருக்குறளின் மீதும் கருணாநிதிக்கு ஆரம்ப காலம் முதலே ஈர்ப்பு இருந்தது. அந்த அடிப்படையில்தான் திருக்குறளுக்கு உரை ஒன்றை எழுதினார் கருணாநிதி. ஆட்சிக்கு வந்ததும் திருவள்ளுவரின் பங்களிப்பை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் வள்ளுவர் கோட்டம் எழுப்ப விரும்பினார். வள்ளுவருக்கு சிலை வடிக்கவும் விரும்பினார். வள்ளுவருக்கு சிலை வடிப்பதை விட வள்ளுவருக்கு கோட்டம் எழுப்புவதில்தான் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அதற்காக சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பில் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. முதலமைச்சர் கருணாநிதியின் நேரடி மேற்பார்வையில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், குரல்மணி மாடம், மாடித்தோட்டம், ஆராய்ச்சி நிலையம், தேர்கோபுரம், தேர்கலசம் ஆகியவற்றை கொண்ட வள்ளுவர் கோட்டம் உருவானது. பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்க திமுக அரசு தேதி ஒன்றையும் குறித்தது. 1976 பிப்ரவரி 1 தொடங்கி 3 நாட்களுக்கு விழா நடத்துவதுதான் தமிழக அரசின் திட்டம். ஆனால் விழா தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னால் திடீரென கருணாநிதி அரசை கலைத்து உத்தரவிட்டது இந்திரா காந்தி அரசு. அப்போது இந்தியா முழுக்க எமர்ஜென்சி அமலில் இருந்ததும் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை எதிர்த்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருந்ததும் கவனிக்கத்தக்கது. முறைப்படி விழா நடத்தி வள்ளுவர் கோட்டத்தை திறப்பதற்கு முன்னால் திமுக அரசு கலைக்கப்பட்டுவிட்டது. ஆகவே வள்ளுவர் கோட்டத்தை தமிழக ஆளுநர் கே.கே. ஷா முன்னிலையில்
இந்திய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது திறந்து வைத்தார். இங்கே அரசியல் என்னவென்றால், கருணாநிதியின் பெயர் பொறிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்துக்கான அடிக்கல் அதன் திறப்பு விழாவுக்கு முன்னால் அகற்றப்பட்டுவிட்டது. வள்ளுவர் கோட்ட விவகாரத்தில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்கிறார் கருணாநிதி. அதே சமயம் மீண்டும் முதலமைச்சரான போது வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரே அண்ணா சிலை ஒன்றை நிறுவி அதற்கு கீழே வள்ளுவர் கோட்டத்தை கட்டிய கலைஞரால் திறந்து வைக்கப்பட்ட சிலை என்று கல்வெட்டில் பொறித்துவிட்டார் கருணாநிதி. சென்னையில் வள்ளுவர் கோட்டம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியான அதே சமயத்தில்தான் வள்ளுவருக்கு சிலை அமைக்கும் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியது கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு. வள்ளுவர் சிலையை எங்கே அமைப்பது என்ற ஆலோசனையின் முடிவில் குமரிமுனை தேர்ந்தெடுக்கப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த முடிவு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டு 31 டிசம்பர் 1975 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிலை அறிவிப்பு வெளியான 30வது நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி திமுக அரசை கலைத்தது இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு. அதன் பிறகு மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. புதிய அரசு அமையும் வரை தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமலில் இருந்தது. அப்போது வள்ளுவர் சிலை வடிவமைப்பு பணிகள் எதுவும் நடைபெறாமல் எல்லாமே முடங்கி கிடந்தன. பிறகு 1977ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழக முதலமைச்சராக MGR பதவியேற்றார். அநேகமாக கருணாநிதி அறிவித்த வள்ளுவர் சிலையை வடிவமைக்கும் பணியை முதல்வர் MGR செய்து முடிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆட்சியில் அமர்ந்த 2 ஆண்டுகளுக்கு வள்ளுவர் சிலை குறித்த எந்த ஒரு அசைவும் MGRிடம் இல்லை. பிறகு 1979 பெரியார் நூற்றாண்டை கொண்டாட முடிவு செய்தது MGR அரசு. அப்போதுதான் வள்ளுவர் சிலை பற்றிய பேச்சுக்கள் திமுக மேடைகளில் எதிரொலித்தன. என்ன ஆயிற்று? வள்ளுவருக்கு சிலை வடிக்கும் பணிகள் என்று கேள்விகள் தமிழகத்தின் பல மேடைகளில் எழுந்தன. அவையெல்லாம் முதலமைச்சர் MGRின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன. உடனடியாக வள்ளுவர் சிலை விவகாரத்தை கையில் எடுத்தார் முதலமைச்சர் MGR. அப்போது கன்னியாகுமரி ரயில்வே தொடக்க விழாவில் பங்கேற்க தமிழகம் வந்தார் இந்திய பிரதமர் மொரார்ஜி தேசாய். அப்போது பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கும் முதலமைச்சர் MGRுக்கும் இடையே அரசியல் ரீதியாக நல்லுறவு இருந்தது. இருவரும் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பை பாராட்டி வந்தார்கள். அந்த உறவை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மொரார்ஜி தேசாயை பங்கேற்கச் செய்தார் முதலமைச்சர் MGR. 15 ஏப்ரல் 1979 அன்று முதலமைச்சர் MGR தலைமையில் நடந்த விழாவில் வள்ளுவர் சிலைக்கான அடிக்கல்லை நாட்டினார் பிரதமர் மொரார்ஜி தேசாய். வெகு விமரிசையாக விழா நடந்த போதும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வள்ளுவர் சிலை குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. இடைப்பட்ட காலத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி MGR அரசு கலைக்கப்பட்டது. இப்போதும் அந்த காரியத்தை செய்தவர் இந்திரா காந்திதான். கருணாநிதி அரசை கலைக்க ஒரு காரணம், MGR அரசை கலைக்க இன்னொரு காரணம். ஆளுநர் ஆட்சிக்கு பிறகு நடந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற MGR முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் 2 ஆண்டு காலத்துக்கு வள்ளுவர் சிலை வடிக்கும் பணிகள் முடங்கி கிடந்தன. திடீரென ஒரு நாள், அதாவது 1981ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி தமிழக அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை தலைவராக கொண்டு நிபுணர் குழு ஒன்றை அமைத்தார் முதலமைச்சர் MGR. வள்ளுவர் சிலை அமைப்பதற்கான பாறையின் தன்மை, சிலை வடிப்பதற்கான பூர்வாங்க திட்டம், செலவு மதிப்பீடுகள் ஆகியன குறித்து ஆய்வு செய்வதற்காகவே அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது. 7 மாத கால ஆய்வுக்கு பிறகு 75 அடி உயர வள்ளுவர் சிலையை முறையே கல், வெண்கலம், செம்பு ஆகியவற்றில் செய்வதற்கு ஆகும் செலவுக்கான உத்தேச மதிப்பீட்டை கொடுத்தது நிபுணர் குழு. கற்சிலைக்கு 3 கோடியே 31 லட்சம் செலவாகும். வெண்கலச் சிலைக்கு 3 கோடியே 64 லட்சம் செலவாகும். செம்பு சிலைக்கு 3 கோடியே 41 லட்சம் செலவாகும் என அறிக்கை கொடுத்தது அந்த நிபுணர் குழு. கூடவே எந்த சிலையை எத்தனை ஆண்டுகளில் வடிவமைக்க முடியும் என்பதற்கான தோராயமான கால அளவையும் நிபுணர் குழு பரிந்துரை செய்திருந்தது. இவ்வளவு விரிவாக ஆய்வறிக்கை வெளியிட்ட பிறகு வள்ளுவர் சிலை உருவாக்கும் பணி வேகமெடுக்கும் என்றுதான் பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சிலை அமைக்கும் பணிகள் மீண்டும் முடங்கின. 2 ஆண்டு கால கிடப்புக்கு பிறகு மீண்டும் வள்ளுவர் சிலை கோப்பு தூசி தட்டி எடுத்தது தமிழக அரசு. அதற்கு காரணம் பிரதான எதிர்க்கட்சியான திமுக வள்ளுவர் சிலை விவகாரத்தை பேசு பொருளாக மாற்றியதுதான்.
அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் சிலை தொடர்பாக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு ஒரு குறிப்பை அனுப்பினார் மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன். அந்த குறிப்பில், வள்ளுவர் சிலையை வெண்கலத்தில் வடிக்கலாமா, கல்லில் வடிக்கலாமா, அல்லது சிலை வடிவமைக்கும் பணியை மேலும் சில ஆண்டுகளுக்கு தள்ளி போடலாமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அமைச்சர் நெடுஞ்செழியன். இறுதியாக சிலை வடிக்கும் பணி 2 ஆண்டுகள் தள்ளி போடப்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள அமெரிக்கா அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கிருந்தபடியே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எம்ஜிஆர். ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் வெகு காலமாக நடக்காமல் இருந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார் எம்ஜிஆர். அந்த தேர்தலில் திமுகவே அதிக இடங்களை கைப்பற்றியது. அந்த சூழலில்தான் வள்ளுவர் சிலையை மீண்டும் கையில் எடுத்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். வள்ளுவர் சிலை குறித்து விவாதித்து முடிவெடுக்க முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூடியது. அந்த கூட்டத்தில் வள்ளுவருக்கு செப்பு தகட்டினால் சிலை செய்வது என்று முடிவாகி அதற்காக 4 கோடியே 32 லட்சம் ரூபாய் ஒதுக்குவதற்கு ஒப்புதல் தரப்பட்டது. அந்த சிலையை அமைப்பதற்கு சென்னை லாசன் அண்ட் டியூப்ரோ, சென்னை சிம்ப்ளெக்ஸ் கான்கிரீட் ஆகிய 2 நிறுவனங்களிடமோ அல்லது சர்வதேச நிறுவனங்களிடமோ ஒப்பந்த புள்ளி கோரலாம் என தமிழக அரசின் தலைமை பொறியாளர் ஆலோசனை கூறினார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலை, பாரிஸ், இங்கிலாந்து நாடுகளில் உள்ள சிலைகளின் தொழில்நுட்பங்களை கண்டறிந்து வருவதற்காக தமிழக அரசின் நிபுணர் குழு ஒன்றை அனுப்புவதென தமிழக அரசு தீர்மானித்தது. ஆனால் அந்நிய செலாவணி தொடர்பான விவகாரம் என்பதால் தமிழக அரசின் நிபுணர் குழுவுக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டது. விளைவு, வள்ளுவர் சிலை உருவாக்கும் பணிகள் முற்றிலுமாக முடங்கி போயின. இந்த சூழ்நிலையில்தான் வள்ளுவர் சிலைக்காக முதன்முதலில் அறிவிப்பு வெளியிட்ட கருணாநிதி சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழக முதலமைச்சராகும் சூழல் வந்தது. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தது. திமுக தலைவர் கருணாநிதி 3வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆட்சிக்கு வந்த கையோடு வள்ளுவர் சிலை விவகாரத்தை கையில் எடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. நீண்ட நெடிய ஆய்வுக்கு பிறகு குமரிமுனையில் 75 அடிக்கு செப்பு சிலை என்பதற்கு பதிலாக 133 அடிகளுக்கு கற்சிலை வடிப்பதென திமுக அரசு முடிவு செய்து அந்த முடிவை 17 மார்ச் 1990 தமிழக சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் முதலமைச்சர் கருணாநிதி. திருக்குறள் என்பது தமிழில் எழுதப்பட்ட மற்றும் ஒரு இலக்கியம் அல்ல. திருக்குறள் என்பது சொற்களால் செய்யப்பட்டதல்ல. திருக்குறள் என்பது ஞானத்தால் செய்யப்பட்டது. தமிழர்களின் அறிவின் அடையாளமாக திகழ்வது திருக்குறள். காலம் கடந்து நிலைப்பதற்கு காரணம் அதற்கு நிகழ்காலத் தன்மை இருக்கிறது என்பதற்காகத்தான். எந்த ஒரு நூல் நிகழ்காலத் தன்மையோடு திகழவில்லையோ அதை காலம் கழித்துவிடும். வள்ளுவர் சிலையை வடிவமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி முதல்வர் கணபதி ஸ்தபதியிடம் ஒப்படைப்பது என முடிவு செய்தது தமிழக அரசு. அதன்படி வள்ளுவர் சிலைக்கான வரைபடம், திட்ட மதிப்பீடு ஆகியவற்றை தயாரித்துக் கொடுத்தார் சிற்பி கணபதி ஸ்தபதி. அதன் நீட்சியாக திருக்குறளின் அதிகார எண்ணிக்கையின் அடிப்படையில் 133 அடி உயரத்தில் கற்சிலை வடிப்பதென முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு உரிய அரசாணையும் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் சிலை அமைக்கும் பணியை ஜூன் 6 தேதி 1990 அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அந்த பணிகள் தொடங்கி 6 மாதங்கள் முடிவதற்குள் மீண்டும் திமுக அரசு கலைக்கப்பட்டது. அதன் விளைவாக வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகள் தடைப்பட்டன. பிறகு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகள் வேகமெடுப்பதற்கு பதிலாக அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியானது சென்னையில் உள்ள அட்மிராலிட்டி கட்டடத்தை பழுதுபார்த்தல், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் திருப்பணி, சென்னை கோயம்பேட்டில் பழக்கடைகள் கட்டுதல் ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்டன. இந்த நிதியானது ஆளுநர் ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. இதனால் வள்ளுவர் சிலை அமைக்கும் பணிகளை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்டார் சிற்பி கணபதி ஸ்தபதி. கடந்த 5 ஆண்டுகளில் வள்ளுவர் சிலையை உருவாக்குவதற்காக எந்தவிதமான ஆக்கப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் 1996 ஆண்டில்
மீண்டும் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி இம்முறை வள்ளுவர் சிலையை அமைத்தே தீர்வது என முடிவெடுத்தார். அதற்காக 25 ஜூன் 1997 அன்று ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அப்போது சிலை அமைப்புக்கு தேவையான நிதி 6 கோடியே 14 லட்சம் என்று முடிவானது. 2 ஆண்டுகளுக்குள் சிலையை எழுப்பி முடிப்பதென காலக்கெடு இறுதி செய்யப்பட்டது. முக்கியமாக சிற்பி கணபதி ஸ்தபதியின் பணிகளை ஒவ்வொரு மாதமும் பொதுப்பணித்துறையின் பொறியாளர்களைக் கொண்டு ஆய்வு செய்து அந்த பணிகளுக்கு ஏற்ப நிதியை நேரடியாக தருவதென முடிவு செய்தது தமிழக அரசு. மெல்ல மெல்ல வள்ளுவர் சிலை மேலெழும்பியது. இறுதியாக 19 அக்டோபர் 1999 அன்று வள்ளுவர் சிலை முழுமையாக கட்டி எழுப்பப்பட்டது. சற்றேறக்குறைய கால் நூற்றாண்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே கன்னியாகுமரியில் இருக்கும் வள்ளுவர் சிலை பார்க்கப்பட்டது. ஆம், கருணாநிதி 2ஆம் முறையாக முதலமைச்சராக இருந்தபோது அவரால் அறிவிக்கப்பட்டு அவரே 4ஆம் முறையாக முதலமைச்சரான போது வள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. அந்த சிலைக்கான திறப்பு விழா 31 டிசம்பர் 1999 அன்று தொடங்கி மறுநாள் 2000ஆம் ஆண்டு ஜனவரி முதல் தேதி வரை 2 நாட்களுக்கு விமரிசையாக நடத்துவது என தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி 1 ஜனவரி 2000 அன்று குமரிமுனை வள்ளுவர் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் தலைமையில் நடந்த விழாவில் வள்ளுவரின் சிலையை திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி. அந்த விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே மூப்பனார், மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளகணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வள்ளுவர் சிலை திறப்பு வரலாற்று குறிப்பை பதிவு செய்வதற்காக கல்வெட்டு ஒன்று திறக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் வள்ளுவர் சிலையின் வரலாற்றை தெளிவாகவும் சுருக்கமாகவும் விவரிக்கும் வகையில் குறிப்பு பொறிக்கப்பட்டது. அந்த குறிப்பில் இருந்த வாசகங்கள் பின்வருமாறு: குமரிமுனையில் வள்ளுவர் சிலை 1975 முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையில் முடிவெடுத்து அறிவித்தது. 1979 முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் தலைமையில் பிரதமர் திரு மொராஜி தேசாய் அடிக்கல் நாட்டினார். பின்னர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 முதலமைச்சர் கலைஞர் வள்ளுவர் சிலைக்கான பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் 7 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் முதல்வரானதும் வள்ளுவர் சிலை வடிக்கும் பணி மீண்டும் தொடக்கம். நிறைவாக 31/12/1999 மற்றும் 1/1/2000 ஆகிய நாட்களில் வானுயர வள்ளுவர் சிலை திறப்பு விழா முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி 1/1/2000 அன்று சிலையை திறந்து வைத்தார். இந்த குறிப்பை சுட்டிக்காட்டுவதற்கு காரணம் இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் வள்ளுவர் சிலை பற்றிய பேச்சுக்கள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் வள்ளுவர் சிலையில் எம்ஜிஆரின் பங்களிப்பு இருட்டடிப்பு செய்யப்பட்டுவிட்டது, மறைக்கப்பட்டுவிட்டது என்ற விமர்சனத்தை அதிமுகவின் மூத்த தலைவர்கள் முதல் முன்னணி நிர்வாகிகள் வரை பலரும் சொல்வது வழக்கமான ஒன்று. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டை தமிழக அமைச்சர் செல்லூர் ராஜு சமீபத்தில் கூட வைத்தார். வள்ளுவர் சிலைக்கு அடிக்கல் நாட்டியவர் எம்ஜிஆர் என்றும் அவரது பெயரை திமுகவினர் மறைத்துவிட்டார்கள் என்றும் விமர்சித்தார் அமைச்சர் செல்லூர் ராஜு. ஆனால் வள்ளுவர் சிலையை திறந்த பிறகு வைக்கப்பட்ட கல்வெட்டில் சிலைக்கு ஆரம்ப அடிக்கல் நாட்டிய மொராஜி தேசாய், அதற்கு காரணமாக எம்ஜிஆர் இருவரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. கூடவே வள்ளுவர் சிலைக்கு முதன் முதலில் அறிவிப்பு வெளியிட்டவரும் வள்ளுவர் சிலையை திறந்து வைத்தவருமான கருணாநிதியின் பெயரும் இடம்பெற்றுள்ளன. ஆக கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை குறித்த எந்த ஒரு தகவலும் மறைக்கப்படவில்லை, யாருடைய பங்களிப்பும் மறுக்கப்படவில்லை. அதற்கு வள்ளுவர் சிலைக்காக வடிவமைக்கப்பட்ட கல்வெட்டே சரியான சாட்சி.